Hello learners, welcome to my video. So in the video la edha pathi paakaporam appina nama Indian Polity la irukkudiya articles shortcut vechi paakaporam. Already oru rendu video article shortcuts ku solli kuduthirpen. Adhula vandha enna paathirundhom appina plus 90 use panni oru naal article shortcut la solli kuduthirundhen. அப்புறம் ப்ளஸ் 11 யூஸ் பண்ணி ஒரு 8 ஆர்டிக்கல் ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ வந்து பார்க்க போகிறது ப்ளஸ் 89 அப்படின்ற ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஒரு 22 ஆர்டிக்கல்ஸ் வரும். அந்த ஆர்டிக்கல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு வீடியோ. இதில் வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி இதில் வந்து 22 ஆர்டிக்கல்ஸ் இருக்குது. 89 ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிய ஒவ்வொன்றா வந்து நம்ம பார்க்கலாம். நான் வந்து செட்டாக தான் கொடுத்துருப்பேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் இதை வச்சே சொல்கிற எக்ஸாம்பிளுக்கு ஆர்டிக்கல் 74 இருக்குது அப்படின்னா இதோட ஒரு 89 ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 163 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அதை தான் வந்து அந்த மாதிரி தான் வந்து செட் செட்டாக நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். எதோட 89 ஆட் பண்ண அடுத்த ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கம்பைன் பண்ணி கோரிலேட் பண்ணி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு வீடியோ. ஆர்டிக்கிள் 74 வந்து மினிஸ்டரோட அட்வைஸு ப்ரெசிடென்ட்டுக்கு. ப்ரெசிடென்ட்டுக்கு மினிஸ்டர்ஸ் வந்து அட்வைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிக்கிள் தான் வந்து 74 ஆர்டிக்கல். இதோட ஒரு 89 உங்களுக்கு ஆட் பண்ணிங்கன்னா ஆர்டிக்கல் 163 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இது வந்து மினிஸ்டருக்கு, மினிஸ்டர் அட்வைஸ் டு கவர்னர், மினிஸ்டரோட அட்வைஸு கவர்னருக்கு கொடுக்கக்கூடியதை பற்றி சொல்லக்கூடியது தான் 163. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 75யோட ஒரு 89 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 164. 75 ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னா அதர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் யூனியன், அதாவது ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றது அத்தாச்சு அந்தஸ்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். யூனியனுக்கான அந்தஸ்தை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 75. இது கூட 89 ஆட் பண்ணால் 164. 164 ஸ்டேட்டை பற்றி சொல்லக்கூடிய ரெண்டும் ரிலேட் பண்ணி படிக்கக்கூடிய படிக்கிற மாதிரி தான் இருக்கும். கோரிலேட் பண்ணிக்கோங்க. அதர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் யூனியன் வந்து 75 வந்துச்சுன்னா இது கூட 89 ஆட் பண்ணோம்னா 164. யூனியன் சொல்லிட்டாங்க, அடுத்து ஸ்டேட்டை பற்றி தான் சொல்லி ஆகணும். அப்போ 164 வந்து ஸ்டேட்டை பற்றி தான் இருக்கும். இன்னொரு ஷார்ட்கட் க்ளூ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த கிண்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆர்டிகல்ஸ் எதாக இருந்தாலும் கம்மி ஆர்டிகல்ஸ் தான் வரும். ஸ்டேட்டோட ஆர்டிகல்ஸ் எதுவாக இருந்தாலும் அதிகமான ஆர்டிகல்ஸில் அதிகப்படியான நம்பர்ஸில் ஆன ஆர்டிகல்ஸ் தான் ஸ்டேட்டுக்கு வருது. அது ஒரு கிண்டாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 77 வந்து கண்டக்ட் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் சென்ட்ரல். சென்ட்ரல் வந்து ஆஃபீஸை கண்டக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது சென்ட்ரல் ஆஃபீஸ் எப்படி ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றினா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் 79. இது 77. இது கூட நீங்கள் 89 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 166. 166 வந்து கண்டக்ட் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் ஸ்டேட்டு. முன்னே சொல்லியிருந்தேன் யூ நீட் டு கோரிலேட். கோரிலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக படிச்சுக்கலாம். அதனால தான் ஒரே ஸ்லைடில் வந்து நான் கொடுத்துருப்பேன். எதோட எதை ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஸ்லைடில் கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 78 வந்து ப்ரைம் மினிஸ்டரோட டியூட்டிஸை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் தான். இது கூட ஒரு 89 ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 167 கிடைக்கும். இது வந்து சீஃப் மினிஸ்டரோட டியூட்டிஸை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் தான் 167. அடுத்தது 80. ஆர்டிக்கல் 80 வந்து ராஜ்யசபா பற்றி பேசக்கூடிய ஒரு ஆர்டிக்கல். இது கூட 89 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 171. இது வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது மாநில சட்டமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் வந்து 171. நெக்ஸ்ட்டு 81. 81வது ஆர்டிக்கல் வந்து லோக்சபா பற்றி சொல்லக்கூடியது. இதோட 89 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 170. லோக்சபா வந்துருச்சு. அடுத்தது வந்து லோக்சபாக்கு ஈக்குவலண்ட்டாக ஸ்டேட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தான். பட் நம்ம தமிழ்நாட்டில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் கிடையவே கிடையாது. அது எந்த வருஷம் அபாலிஷ் பண்ணியிருக்கு, லெஜிஸ்லேட்டிவ் அபாலிஷ் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தா 1971 தான் தமிழ்நாட்டில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து அபாலிஷ் பண்ணப்பட்டிருக்கோம். இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்க, இதையும் வந்து இதோட கோரிலேட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஆர்டிக்கல் 170 லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதே மாதிரி 1971 தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அபாலிஷ் பண்ணப்பட்டிருக்கும். கோரிலேட்டாக தான் 170 1971. இப்படி தான் கோரிலேட் பண்ணி படிக்கணும். இது மூலமாக தான் ஈஸியாக நீங்கள் ரிமைண்ட் பண்ணிக்க முடியும் எக்ஸாமினேஷன்ஸில். நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 85 வந்து பார்லிமெண்ட்டோட செஷன்ஸு ப்ரோபகேஷன். ப்ரோபகேஷன்னா பரப்புறது, ரெசல்யூஷன்னா கலைக்கிறது. 85 வந்து பார்லிமெண்ட்டோட செஷனை பரப்புறதும் கலைக்கிறத பற்றியும் சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் 85. இது கூட ஒரு 89 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 175. இது வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதாவது மாநில சட்டமன்றத்தோட பரப்புரை. அது மட்டும் இல்லாமல் கலைக்கிறது, மாநில சட்டமன்றத்தில் பரப்புறது, அதை வந்து கலைக்கிறது, இது சம்மந்தமாக சொல்லக்கூடியது தான் 174.
நெக்ஸ்ட்டு 88 ஆர்டிக்கல் 88 வந்து எதை சொல்லக்கூடியது அப்படின்னா, இங்கே வந்து நான் அடுத்த ஆர்டிக்கல் இதோட ப்ளஸ் 89 பண்ணக்கூடிய ஆர்டிக்கல் கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னா, இதில் பார்த்தாவே ஸ்லைடை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இது லென்த்தியாக போகுது. தட் இஸ் ஒய் நான் இந்த ஒரு ஆர்டிக்கல் மட்டும் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். பார்ப்போம். ஆர்டிக்கல் 88 வந்து மினிஸ்டரோட ரைட்டு, மினிஸ்டரோட ரைட்டு, அட்டோர்னி ஜென்ரலோட ரைட்டு அஸ் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஹவுஸர். ஸோ அட்டோர்னி ஜென்ரல் அப்படின்னாவே உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும், அட்டோர்னி ஜென்ரல் வந்து சென்ட்ரல் தான் இருப்பாங்க. நான் அதுக்கு முன்னாலே ஒரு ஷார்ட்கட் கிண்ட்டு சொல்லி கொடுத்தேன். கம்மியாக வர ஆர்டிக்கல், அதாவது சின்னதாக வரக்கூடிய நம்பர்ஸான ஆர்டிக்கல் வந்து சென்ட்ரலில் பிலாங் பண்ணிருந்து, பெருசாக வரக்கூடியது ஸ்டேட்டை பிலாங் பண்ணுன்னு சொன்னேன். அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்ட கூட ஈஸியாக போட்டுடலாம். ஆர்டிக்கல் 88 வந்து ரைட் ஆஃப் மினிஸ்டர்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஏஜி அட்டோர்னி ஜென்ரல் அஸ் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஹவுஸ். இது கூட ஒரு 89 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 177. இது வந்து மினிஸ்டரோட இது ரைட்ஸு, அது மட்டும் இல்லாமல் அட்வொகேட் ஜென்ரல் ஏஜி, ஏஜி எங்கே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க. அதுதான் ஷார்ட்டாக இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஹவுஸ் இன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருப்பேன். ஸோ ஒன்ஸ் அகேன் ஆர்டிக்கல் 88 வந்து மினிஸ்டரும் அட்டோர்னி ஜென்ரல் இவங்க ரெண்டு பேர்த்துக்கான உரிமைகளை பற்றி சொல்லக்கூடியதான் ஆர்டிக்கல் 88. இது கூட ஒரு 89 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 177. மினிஸ்டர் தான் ஏஜி அட்டோர்னி ஜென்ரலில் இவங்க ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க. இவங்களோட உரிமையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் தான் இது 85 + 89 177. ரிலேட் பண்ணிக்கோங்க, ரைட்ஸை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல். நெக்ஸ்ட்டு 105 105வது ஆர்டிக்கல் வந்து பவர் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்றத்திற்கு பவர் அதாவது அதிகாரம், பாராளுமன்றத்தோட அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் 105. இது கூட ஒரு 89 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 194. இது வந்து லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றத்திற்கு இருக்கக்கூடிய இது அதிகாரங்கள் அந்தஸ்து இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது தான் 194. அடுத்த ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் 110 ஆர்டிக்கல் வந்து உங்களுக்கு மணி பில், பண மசோதா அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம். இது கூட ஒரு 89 ஆட் பண்ணிங்கன்னா 199 கிடைக்கும். இது வந்து மணி பில்கான டெஃபினிஷன் எங்கே அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மாநில சட்டமன்றத்தில். நெக்ஸ்ட்டு 100 கடைசி ரெண்டு ஆர்டிக்கல்ஸ் இது தான். ஆர்டிக்கல் 100வது ஆர்டிக்கல் என்ன, ஓட் இன் ஹவுஸ், அதாவது ஓட் போடுறது ஹவுஸில், அவையில் ஓட் போடுவதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் 100. என்னென்ன அவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவை அப்படின்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னென்ன ஹவுசஸ் இருக்குது. ஒன்று வந்து லோக்சபா, இன்னொன்று வந்து ராஜ்யசபா, இது ரெண்டுலேயும் ஓட்டிங் பண்ணுறக்கூடிய பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் 100. இது கூட ஒரு 89 ஆட் பண்ணிங்கன்னா ஓட்டிங் இன் ஹவுஸ் ஸ்டேட்டில் ஓட்டிங் பண்ணுறது. ஸோ லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுமே சென்ட்ரல், நல்லாவே உங்களுக்கு தெரியும். அடுத்து இது கூட 89, அந்த 100 கூட 89 ஆட் பண்ணிங்கன்னா 189. இது வந்து ஸ்டேட்டில் ஓட்டிங், ஸ்டேட்டில் என்னென்ன இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். நான் முன்னையே சொன்னேன் தமிழ்நாட்டில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க, அதாவது அதை வந்து தூக்கியிருப்பாங்க. எந்த வருஷம் வந்து அது கலைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தா 1971 தான். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு 22 ஆர்டிக்கல்ஸ் வந்து 89 ஷார்ட்கட்டை வச்சு பார்த்துருப்போம். இதே மாதிரி நான் அப்கமிங்கில் ஏதாவது ஷார்ட்கட்ஸ் இருந்துச்சுன்னா, ஆர்டிக்கல்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட்ஸில் ஏதாவது ஷார்ட்கட்ஸ் இருந்தாலும் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோஸ்க்கு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.